எங்களது நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பம் பப்புனு வந்தாச்சு. வந்தாச்சு. சில பேர் நாடகம் பார்க்கணும் வந்திருப்பாங்க. சரி. சில பேர் இன்னைக்கு நாடகத்தை கெடுக்கணும் வந்திருப்பாங்க. யாரு யாரா போன வருஷம் நொக்கால ஒளிஞ்சு சொல்லியிருப்பேன், இந்த வருஷம் உன்னை கொல்லாம மாட்டேன் அப்படின்னு சில பேர் வந்திருப்பாங்க. சில பேர் இந்த ஊர்ல நாடகம் வச்சிருக்காங்க. ஊதா சுடிதார் போட்டு ஸ்பீக்கர் பக்கத்துல நில்லு, 12 மணியை போல நான் ஸ்பீக்கர்ல கள்ள விட்டு எறிவேன். ஆமா எறிவேன், எந்திரிச்சு வந்துரு அப்படின்னு சில பேர் டிக்கெட் போட்டு வந்திருப்பாங்க. சில பேர் ஊருக்கு ஊரு அடி வாங்குற டிக்கெட் இருக்கு. அவங்க யாரு அடி வாங்கினாத்தே அவனுக்கு அடுத்த நாள் வீட்டுல தூக்கம் வரும் அப்படின்னு சில குரூப் வந்திருக்கும். சில ஆளுங்க சில உறுப்பு பொண்டாட்டி இமுசை தாங்க முடியாம வந்திருக்கு. வீட்டுல இருந்தா கொலையா கொண்டு விட பேசி அம்மாட்ல நாடகம் பார்க்க போயிருந்தா நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்திருப்பாங்க. நிறைய ஆளு கடங்கார இமுசை தாங்க முடியாம வந்திருப்பாங்க. நைட்டோ நைட்டோ வீட்டுக்கு வந்தாலும் வந்துருவேன். நம்ம போன சுவிச் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பனை குளத்துக்கு நாடகம் பார்க்க போயிருவோம், அவன் வந்து வீட்டை பார்த்துட்டு போயிருவேன் அப்படின்னு வந்திருப்பான். ஆனா இன்னைக்கு அருமையான ரசிகர்கள் அடியே ஆத்தி கடல் மாறி கூட்டம்யா. நான் வளர்த்த ஆத்தாக்கள்லாம் தாய் குளங்கள்லாம் இந்த பக்கம், ஆண் வர்க்கம்லாம் இந்த பக்கம். அருமையான ரசிகர்கள் நீங்கள்லாம் முதலாளி, நாங்கள்லாம் தொழிலாளி. ஒரு ஒரு ஆள் 5000 6000 வரியை கொடுத்து நாடகம் வச்சிருக்கிய. நாடகம் வைக்கிற சின்ன விஷயம் இல்லை. நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறோம் அவ்வளோ பொறுமையாக நாடகம் சிரிஞ்சிருப்பமாக இருக்கு. உங்களை சந்தோஷப்படுத்தத்தான் நாங்கள் வந்திருக்கோம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லியிருக்காங்க. சிரிச்சு பாருங்க, ஒரே தான் சிரிச்சோம்னாலும் குடும்பம் சிரிச்சு போயிடும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போங்கிறாளே, அதெல்லாம் உண்மையா பொய்யா? எப்படி சொல்றிய? பொய். எப்படிங்கற? நம்மளும் வருஷத்தோட தான் சிரிக்கிறோம். சரி, எந்த நோய் விட்டு போயிருக்கு? அதானே, நாளாக நாளாக நோய் கூடிக்கிட்டே இருக்கு. மனுஷன் சோறு அதிகமா தின்னா சுகர், சுகர். வாழைக்காய் சாப்பிட்டா வாய்வு, வாய்வு. கொத்தரங்காய் சாப்பிட்டா வாய்வு, வாய்வு. உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாய்வு, வாய்வு. முட்டை சாப்பிட்டா வாய்வு, வாய்வு. சிக்கன் சாப்பிட்டா சூடு, மட்டன் சாப்பிட்டா அட்டாக்கு, அட்டாக்கு. வறுத்த மீன் சாப்பிட்டா கொழுப்பு, கொழுப்பு. வறுத்த கறி சாப்பிட்டா கொழுப்பு. அப்புறம் மனுஷன் எதை தான் திங்கிறது? நான் ஒரு யோசனை பண்ணி பார்த்தேன், என்னன்னு இந்த வருஷம் வைக்க குளத்தை திம்போம் பார்த்தேன், அதுவும் கிடைக்கல. எங்க போனாலும் பிரச்சனைனா மனுஷன் எப்படி வாழ்றேன்னே தெரியல. இன்னைக்கு அதான் மனுஷன் எதை திங்கிறேன்னே தெரியல. அதான் நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நான் வளர்த்த தம்பி எல்லாம் நல்லா சந்தோஷமா ஒரே மாதிரி பணியன் போட்டு நல்லா ஒற்றுமையா இருக்கா. நான் வளர்த்த தம்பி எல்லாம் இவங்கெல்லாம் யாரு தெரியுமா? இவங்கெல்லாம் கைமுட்டி மெம்பர்கள், கமுட்டி மெம்பர்கள். நான் வளர்த்த தம்பி எல்லாம் இந்த குரூப் எல்லாம் இப்ப இருக்கும். 12 மணிக்கு மேல பாரு ரோட்ல தவக்கால எத்து கிடக்குற மாதிரி காலையே விரைச்சிரும். ஆனா நம்ம ஊரு வரைக்காத நம்பிக்கை இருக்கு. நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கு. பொறுமையா இருந்து நாடகத்தை ரசிங்க. நம்ம ஊருக்கு வந்தாச்சு, நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஆனா உண்மையிலே ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லுங்க. பார்த்தா இந்த குழந்தையெல்லாம் நம்ம ஊர்ல பொம்பளை பிள்ளைகள்லாம் ஆட விட்டு படிச்ச பிள்ளைகள்லாம் இந்த பிரைஸ். உண்மையில அது ரொம்ப சந்தோஷமான செய்தி. எல்லாம் ஜோரா கை தட்டுங்க இந்த உற்சாகப்படுத்தி. ஏன்னா நம்ம பிள்ளையே படிச்சு நல்லா ஒற்றுமையா இருந்து நல்ல ஒரு பொம்பளை பிள்ளைன்னா ஒரு பாட்டுக்கு ஆடுச்சு. அது என்ன பாட்டு? நல்ல சின்ன பிள்ளையா, அது சூப்பராக இருந்துச்சு. உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம ஊர்லேயே தங்கச்சியெல்லாம் ஏற்பாடு செஞ்சு நீ இந்த பாட்டுக்கு ஆடு இந்த பாட்டுக்கு ஒரு இது ஒரு வாரம் ட்ரைனிங் எடுத்துருக்குங்க. ஆமாம் ஆமாம், ரொம்ப சிரமம் ஒரே மாதிரி ஆடுறது. ஆமாம், அருமையாக ஏற்பாடு செஞ்ச விழா குழுவினருக்கும் இளைஞர்களுக்கும் நம்ம ஆத்தாக்க தாய் குளங்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பிச்சாச்சு, நம்ம ஊருக்கு வந்தாச்சு. நமது தெய்வத்தை இந்த சித்தி விநாயகரை வணங்கி சித்தினால எவ்வளவு பிரச்சனை உலகத்தை ஆடுறது எழுபத்துக்கு தான் பிரச்சனையே. நாடகத்துக்குலாம் இன்னைக்கு அருமையா கூட்டம் இருக்கு. சில ஊர்ல எல்லாம் நாடகம் பார்க்கவே ஆளே இருக்க மாட்டேங்குது. ஏன் அப்படி? நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு? நாடகத்துக்கு கூட்டம் வரணும்னா என்ன செய்யணும்னா, சரி, ஆம்பளையாளுக்கெல்லாம் தலைக்கு ஒரு கோட்டு ஒரு பிரியாணி போட்டனா, அப்புறம் மூட்டை, பொம்பளையாளுக்கெல்லாம் ஒரு பீரு ஒரு கோட்டு ஒரு பிரியாணி போட்டனா, கூட்டம் கட்டுக்கிட்டு ஏறும்ல. அதுல நிறைய ஆள் பொண்டாட்டி பிள்ளைலாம் கூட்டிடுவாங்க, வந்து பீரை வாங்கி தந்து வாடி. அதுல நம்ம சித்தது திட்டம் போடணும். எப்படி? 1 மணியை போல அடிக்கடி செக்அப் பண்ண ஆள் இருக்காளா இல்லையா? திடீர்னு 2 மணிக்கு ஒரு செக்அப், ஏன்னா அந்த கேப்ல போயிட்டு கரெக்டா வந்துடும் வாங்குறதுக்கு அப்படின்னு. அதனால நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும் என்பதை சொல்லி இந்த சித்தி விநாயகரை வணங்கி கலை புனித எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல உள்ள தெய்வத்தை வணங்கினாத்த அந்த பனை குளத்தில் விட்டு இருக்கும் சித்தி விநாயகரை வணங்கி நாடகத்தை ஆரம்பிச்சிருவோம். ஹலோ, நல்லா ஏத்துங்க. எக்க வைங்க, முந்தி முந்தி விநாயகரே முருகன்னா த
தன்மகனே முந்தி முந்தி விநாயகனே முக்கனனா தன்மகனே முருகனுக்கு முன்பிறந்த கணபதியே பார்மையா கணபதியே பார்மையா முருகனுக்கு முன்பிறந்த கணபதியே தொந்தி கணபதியே பார்மையா குப்பை கணபதியே பார்மையா அவர் கிறங்கிட்டாரு இவர் கூடிட்டாரு ஐயா தொப்பை கணபதியே வாருமையா வாருமையா வந்து நம்மை படைகுலத்தில் விட்டிருக்கு ஏழை எளிய மக்களை வந்து நீ வந்து பார்மையா சாமி வர வைக்கிறேன் நம்ம ஊர்ல சாமி வரலஞ்சுக்க சரி உனக்கு சாணி வந்துரு சாமி வரலைன்னா எனக்கு சாயம் வந்துரு சம்பளம் இல்லைங்கிறியா பாத்துக்க அவசியம் நான் சாமியை வர வைக்கிறேன் இப்ப நான் வளர்த்த ஆத்தா ஐயா சித்தி விநாயகர் ஐயா ஆத்தா மாறி ஆத்தா கருமாறி அவசியம் சாமி வந்துருன்னு சாமி வந்தாத்தான் காலையில நான் லோனு காசு கட்ட முடியும் இல்லைன்னா என் பொண்டாட்டி நீ கொலையா கொண்டு விடுவா அவசியம் இப்ப நான் சாமி வர வைக்கிறேன் தயவு செய்து யாரு சாமி வரையிலே பிடிக்காதீங்க நல்லா ஆடட்டு நான் வளர்த்த ஆத்தாக்க சக்தி வாய்ந்த தெய்வம் தயவு செய்து சாமி வரையில யாரையும் பிடிக்காதிய கையை கட்டாதிய காலை கட்டாதிய தெய்வ பக்தியோட இருங்க அவசியம் சாமி வரும் அப்படி எதுவும் சாமி வரலைன்னு வச்சுக்கிறேங்க நான் வளர்த்த ஆத்தாக்க புருஷங்களை நினைச்சு பல்ல கடிங்க அவசியம் சாமி வந்துடும் அட முண்ட போயிடு அப்படின்னு
அவசிய இப்ப சாமி வரும் தயவு செய்து அத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா எங்காலைய அத்தா தூய் ஓட்டு ஆடி வருவாளா கொஞ்ச நேரம் அவசிய பாடுவ அமைதியா உட்கார்ந்து ஆட தெரிஞ்சுங்க. இன்னும் நம்ம சாமி ஆட விடலாம். ஊருக்கார சந்தேகப்பட்டப்படாது என்ன வலியுறுமா நாடாம சொன்னாங்க மகமாய் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமா.